வணக்கம் நண்பர்களே, பாஜக தலைமையிலான தேர்தல் கூட்டணி வரக்கூடிய 11ஆம் தேதி இறுதியாகிடும் அப்படிங்கிற தகவல் கசிஞ்சிருக்கு. இந்த 2024 மக்களவை தேர்தல் மோடியின் செல்வாக்கை நிரூபிக்க போகின்ற தேர்தல் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் மீண்டும் உயிர்ப்பிக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்த போகக்கூடிய தேர்தலாகவே இருக்க போகுது. முதல்ல எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்குவோம். அதிமுகவோட பொதுச் செயலாளரா அவர் சந்திக்க இருக்க முதல் மக்களவை தேர்தல் இது. கட்சியை பல கட்ட வழக்குகளை எதிர்கொண்டு தன் பக்கம் கொண்டு வந்துட்டார். இரட்டை இலை அப்படிங்கிற செல்வாக்கு மிக்க சின்னமும் அவர் கைக்கு கிடைச்சிருச்சு. அதிமுகவோட பெரும் தலைகள் அடிக்கடி சொல்றது போல 1.5 கோடி தொண்டர்களுடைய எதிர்காலமும் இதுலதான் இருக்கு. அதை விட ஆளும் கட்சியான திமுக எடப்பாடி தலைக்கு மேல கத்திய தொங்க விட்டுருக்கு. கொடநாடு போன்ற வழக்குகள் அவருக்கு எதிராக எந்த நேரத்திலையும் மாறலாம். அப்படி மாறும் போது சட்டம் தன் கடமையை செய்து அப்படின்னு திமுக சொல்லிடும். அதை தாண்டி எடப்பாடிக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? அதனால் அவர் இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு விஷயத்துல காரியம் சாதிச்சாகணும். ஒருவேளை அவர் தோத்துட்டார் அப்படின்னா அண்ணாமலை அடிக்கடி சொல்றது போல பாஜக தான் எதிர்கட்சி அப்படின்னு ஆகிடும். அதிகாரப்பூர்வமா அதிமுக இருந்தாலும் களத்துல நாங்க தான் அப்படின்னு அண்ணாமலை இன்னும் இறங்கி அதிமுக விமர்சிப்பார். அதுக்காகவே அவர் அதிகமா முயற்சி செஞ்சுட்டு வரார். அதிமுக பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு தேசிய தலைவர்கள் விரும்புறாங்க. ஆனா அண்ணாமலை இந்த தேர்தலில் அதிமுக தனிமைப்படுத்திட்டா அந்த கட்சி காணாமல் போயிடும். கூட்டணி பலத்தோட சில இடங்களை பாஜக 2வது இடத்துக்கு வந்துடும். அதை வச்சு கட்சியை 2வது இடத்துக்கு நகர்த்திட்டார் அண்ணாமலை அப்படின்னு பேச வச்சு ஒரு சாதனை செஞ்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால சில மாதங்களா திட்டமிட்டு அதிமுக விமர்சித்து அந்த கூட்டணியும் உடைச்சும் விட்டார். அந்த வகையில இது அண்ணாமலைக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படிங்கிறாங்க. அடுத்த வெற்றி 2வது இடத்துல இருக்க அதிமுகவை கீழே தள்ளுறது. அதுலயும் பாதி கிணற்ற அண்ணாமலை தாண்டிட்டார். இன்றைய தேதியில அதிமுகவோட பாமகவும் தேமுதிகவும் இல்ல, கூடவே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற எடப்பாடி காதலாளர்களும் பாஜக பக்கம்தான் இருக்காங்க. அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்துல தான் நிப்போம் அப்படின்னு ஓபிஎஸ் தைரியமா சொல்றார். அப்படி இல்லைன்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்குவோம் அப்படின்னு சொல்றார். அவர் இப்போ பாஜக பக்கம் இருக்கார். அந்த செல்வாக்கு பயன்படுத்தி என்ன செய்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்க சரிக்கிறதுக்கு சில வேலைகள் செய்யும் பாஜக. அதுக்கு கருவியா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவும் இருப்பாங்க. ஆக தேர்தலுக்கு பின்னாடி மதல் மேல பூனையா எடப்பாடி வாழ வேண்டி வரும். அதையும் அவர் அதிகாரம் எதுவுமே இல்லாம சமாளிக்கணும். ஒரே சமயத்துல திமுகவும் பாஜகவும் எதிரியா வச்சுக்கிட்டு சமாளிக்கிற அளவுக்கு எடப்பாடி மக்கள் தலைவர் கிடையாது. அதை ஜெயலலிதா அவர்கள் சமாளிக்கலாம், ஆனா எடப்பாடியால நிச்சயமா முடியாது. அடுத்ததான் தேமுதிக. இந்த மக்களவை தேர்தலில் சீட் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை உறுதியா வாங்கணும் அப்படிங்கறதும் தேமுதிகவோட திட்டம். அதன் மூலமா பிரேமலதா அவர்கள் மாநிலங்களவைக்குள்ள போகணும். அந்த செல்வாக்கை வச்சு அடுத்து சட்டசபை தேர்தல் சந்திக்கணும். இதுதான் அந்த கட்சியோட எளிமையான திட்டம். அடுத்ததா பாமக போடும் மாஸ்டர் பிளான். அவங்க 12 இடங்கள் வரைக்கும் போட்டியிட விரும்புறாங்க. பாஜக 7 இடங்கள் வரைக்கும் ஒதுக்கிட்டாங்க. வட தமிழ்நாட்டில் அதுக்கான தொகுதிகளை கூட அண்ணாமலை வட்டமிட்டுட்டார். ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்களின் ஆசையோ 12 இருக்கு. மேலும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்கிறார். அதுக்கு உடன்படலை அப்படின்னா அதிமுக பக்கம் பேசுறதுக்கும் ஒரு குழு வேலை பார்த்துட்டு வருது. திருமாவளவன் திமுக பக்கம் இருக்கிறதால பாமக தன் பக்கம் இருக்கணும் விரும்புறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு எந்த விலையும் அவர் தர தயாரா இருக்கார். ஆனா பாமகவின் பிளான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா ஏதாவது அமைச்சர் பதவியை கூட கேட்டு வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு துறைக்குள்ள ஒரு பொறுப்பை பெறலாம் அப்படின்னு பாமக திட்டம் போடுறாங்க. பாமகவை எப்படியாவது சரி கட்டி தன் பக்கம் இருக்க வைக்கணும்னு பாஜகவுடைய தேசிய தலைமை விரும்புது. ஆக எப்படி பார்த்தாலும் பாஜகவோட திட்டங்கள் 11ஆம் தேதி ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. எந்த கட்சியோட கூட்டணியில இருந்தாலும் பாஜக 20-25 இடங்கள் போட்டிட்டே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாராம் அண்ணாமலை. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் ஜெயிச்சு மோடி பிரதமர் ஆனார்னா அதுல தமிழ்நாட்டுடைய பங்கும் இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காகவே காய்களை வேக வேகமா நகர்த்தி பலரை நம்ப வச்சுட்டு வர்றார் அண்ணாமலை.